புதிய தொழில்களை தொடங்குவதற்கு ஏதுவான நாடாக இந்தியாவை திகழச் செய்வதில் இந்திய தொழில்நுட்பக் கழக மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். கான்பூர் தொழில்நுட்பக் கழகத்தின் 54வது பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் இன்று பங்கேற்றார். கான்பூர் தொழில்நுட்பக் கழகத்தினரால் கண்டறியப்பட்ட பிளாக்செயின் டிரைவன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணையம் வழியாக மாணவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பட்டங்களை வழங்கினார். பிரதமர் தமது கையில் உள்ள ரிமோட் பட்டனை அழுத்திய பிறகு மாணவ மாணவிகள் தமது மொபைல் போன்களில் டிஜிட்டல் பட்டங்களை பதிவிறக்கம் செய்யும் வகையில் இந்த தொழில்நுட்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பட்டமளிப்பு விழாவில் பேசிய பிரதமர் 75 ஆண்டு சுதந்திர வரலாற்றில் 50,000-க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் இதில் சுமார் 10,000 நிறுவனங்கள் கடந்த 6 மாத காலத்தில் தொடங்கப்பட்டவை எனவும் தெரிவித்தார். இந்திய தொழில்நுட்பக் கழக மாணவர்களின் பங்களிப்பு இதில் முக்கியமானவை என்றும் 5G தொழில்நுட்பத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதில் கான்பூர் தொழில்நுட்பக் கழக மாணவர்கள் கொண்டிருக்கும் அக்கறையை உலக நாடுகள் பாராட்டி வருவதாகவும் குறிப்பிட்டார். புதிய கல்விக் கொள்கையின் மூலம் எத்தகைய சவால்களையும் நமது இளைஞர்கள் எதிர்கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார். தற்சார்பு இந்தியா என்ற ஒரே நோக்கத்துடன் மாணவ மாணவிகள் உழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இளைஞர்களினால் மட்டுமே இதனை சாத்தியப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். हिस्टोरिकल पीरियड को जिया है आपने, विविधताओं से भरे भारत के वैभव के साथ वर्तमान को जिया है. भव्य लीगसी और वाइब्रेंट प्रेजेंट, इन दो पिलर्स पर, इन दो पटरियों पर आज आप अपने उज्जवल भविष्य की यात्रा शुरू कर रहे हैं. ये यात्रा शुभ हो, देश के लिए सफलताओं से भरी हो. अमृत महोत्सव की इस घड़ी में जब आप IIT की लीगेसी लेकर निकल रहे हैं तो उन सपनों को भी लेकर निकलें कि 2047 का भारत कैसा होगा. आने वाले 25 सालों में भारत की विकास यात्रा की बागडोर आपको ही संभालनी है. இதனைத் தொடர்ந்து சுமார் 11,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மொத்தம் 32 கிலோமீட்டர் தொலைதூரம் வரை அமைக்கப்பட்டு வரும் கான்பூர் மெட்ரோ ரயில் திட்டத்தின் முடிவுற்ற பணிகளை இன்று பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். மேலும் கான்பூர் IIT மெட்ரோ ரயில் நிலையம் முதல் கீதா மெட்ரோ ரயில் நிலையம் வரை பிரதமர் ரயிலில் பயணித்தார். அப்போது மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். கான்பூர் மெட்ரோ ரயில் திட்டத்தின் தகவல்களை உள்ளடக்கிய கண்காட்சியையும் பிரதமர் நேரில் பார்வையிட்டார்.